Hi friends, welcome to Garden Diary. இன்னைக்கு நம்ம வீடியோல propagation story பத்தி தான் பார்க்க போறோம். இவ்ளோ கியூட்டான பேபிஸ் எப்படி எனக்கு கிடைச்சதுங்கறத இந்த வீடியோல பார்க்கறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ப்ராபகேஷன்ஸ்க்கு நான் எடுத்து வச்சுக்கிற சாயில் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கோகோபீட்ஸ் தான். அண்ட் இந்த லீஃப் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ஹெல்தியான லீஃப். இந்த பிளான்ட்டோட வெரைட்டி வந்து சீரம் ப்ரௌன் ஆர் சீரம் ப்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. அதோட பேரண்ட் பிக் வந்து நான் உங்களுக்கு இந்த சைடில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நல்ல ஹெல்தியான லீஃப் எல்லாத்தையுமே நான் அந்த மதர் பிளான்ட்லேருந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் ஆல்ரெடி. அண்ட் 2 days நான் ட்ரை ஆகிறதுக்காக அப்படியே நான் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ ட்ரை மீன்ஸ் லைக் அந்த எண்டில் நம்ம அந்த ஸ்டெம்லேருந்து அந்த லீஃபை தனியாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த எண்டில் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அதை ட்ரை பண்ணுறதுக்காக ஜஸ்ட் 2 days நான் அப்படியே விட்டுருந்தேன். அண்ட் இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா சியோன். ஏன்னா எனக்கு சென்டரில் கொஞ்சம் பிளேசஸ் இருந்துச்சு. ஸோ சியோன் ஈச்சோரிய சியோனையும் நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த லீஃபை வந்து நான் உள்ளே ஃபில் பண்ணுறேன். ஸோ சீடம் ப்ரௌன் அண்ட் இச்சுவரியா சியோன் இந்த ரெண்டுமே சேம் பிளேட்டில் ப்ரொபகேட் ஆக போகுது. ஸோ எல்லாமே அப்படியே பிளேஸ் பண்ணிவிட்டு தென் நான் ஒரு ஜஸ்ட் மிஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அந்த கோகோபீட் வந்து கம்ப்ளீட்லி ட்ரை அண்ட் லீஃபும் எனக்கு நல்லாவே ட்ரையாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் மிஸ் பண்ணி விடுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 3 weeks அப்புறம் உள்ள அப்டேட் தான். இந்த சீடம் ப்ரௌன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சீடம் வெரைட்டிஸ் எடவிர வெரைட்டிஸ் எல்லாமே வந்து ப்ராபகேஷன்ஸ் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். அண்ட் இந்த வெரைட்டி ப்ரௌன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். 3 weeks எனக்கு குட்டி குட்டி லீஃப் எல்லாமே முளைச்சி வந்திருந்தது. ஸோ பாருங்கள். ஸோ குட்டி குட்டி லீஃப் ப்ளஸ் குட்டி குட்டி ரூட்ஸுமே எனக்கு முளைச்சிருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக நான் நிறையா லீஃப் எல்லாமே ப்ராபகேட் வச்சுருந்தேன் இதோட. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு க்ரோத் கொடுத்தது. அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. அண்ட் ஈவன் சியோன் கூட ஓகே, நிறையா ரூட்ஸ் தான் விட்டுருக்கே தவிர எந்த லீஃப்மே இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஈச்சுவரிய சியோனை பொறுத்தளவுக்கு இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ப்ராபகேட் பண்ணுறது. ஸோ ஈவன் நானுமே இப்போ தான் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத உங்களோட சேர்ந்து பார்க்க போகிறேன். அண்ட் இதில் வந்து ஒரு சில லீஃப் எல்லாம் காஞ்சிருந்தது, ட்ரையாக இருந்துச்சு. ஸோ அதனால் எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை. ஸோ அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு சில லீஃப்க்கு வந்து ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெளியே தெரிஞ்சிருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் அந்த சாயிலுக்குள்ளே உள்ள நுழையிற மாதிரி, அதாவது கொஞ்சம் டிக் பண்ணி வச்சேன். ஏன்னா ரூட்ஸ் வெளியே தெரிஞ்சால் அதுவுமே அது கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நான் அப்படியே டேர்ன் பண்ணி வேறு மாதிரி அந்த சாயிலுக்குள்ளே நுழையிற மாதிரி நான் கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தேன். அண்ட் ஈவன் சீடம் ப்ரௌன்ஸ்லேயும் ஒரு சில இடத்துலலாம் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 ரூட்ஸ்லாம் வெளியே தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ இதுதான் இந்த வீக்கில் நான் பண்ணுற ஒர்க். அண்ட் எப்போல்லாம் எனக்கு வந்து ட்ரையாக இருக்கும் அப்போல்லாமே நான் மிஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். கிட்டத்தட்ட 1 week மிஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிளேட்டு தான். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜஸ்ட் 1 inch ஹைட்டு தான் இருக்கும். பெருசாக டீப் ஹைட்லாம் இருக்காது. ஸோ அப்பப்போ நான் மிஸ் பண்ணுற அளவுக்கு தான் எனக்கு இருந்தது. ஸோ எப்போல்லாம் இது ட்ரையாக இருந்துச்சோ அப்போல்லாமே நான் மிஸ் பண்ணி கவனிச்சிட்டே இருந்தேன். ரொம்ப கேர் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன்.
ஸோ இப்போ வந்து நான் மிஸ் பண்ண வேண்டிய டைம், ஏன்னா எனக்கு சாயில் வந்து கம்ப்ளீட்லி ட்ரையாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்ப்ரே ஜஸ்ட் லைக் தட்டாக ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். வந்து ஆஃப்டர் 2 மந்த்ஸ், 2 மாதத்துக்கான அப்டேட் தான் இந்த கிளிப்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சீடமோட பேரண்ட் லீஃப் வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து அந்த பேபிஸை தனியாக எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி பேரண்ட் ஒரு ஹாஃப் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும்பொழுது எடுக்கலாம். பட் என்ன பொறுத்தளவுக்கு நான் இப்போ எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா, அந்த பேரண்ட்டோட நியூட்ரிஷன் ஃபுல்லாக அந்த பேபிஸ் போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பேரண்ட் லீஃபை நீங்கள் டச் பண்ணாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கணும்னு அவசியமே இல்லை, அந்தளவுக்கு அது ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எடுக்கிறேன். அண்ட் என்னோடய இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 இன்ச் ஹைட்டுங்கிறனால நான் வேறு பாட்டுக்கு மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருந்ததுனால நான் இப்போ வந்து வேறு ஒரு பாட்டில் நான் அதை மாற்றி வைக்கிறேன் பேபிஸ் எல்லாத்தையும். ஸோ இந்த இதில் வந்து சேம் அதே மாதிரி தான் கொக்கோபீட்டு, பட் எக்ஸ்ட்ரா ஒரு பெர்லைட் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் என்னோடய ப்ரொபகேஷன் மீடியா பார்த்திங்கன்னா கொக்கோபீட் வித் பெர்லைட்டு தான், ஏன்னா அதுதான் எனக்கு வந்து ரூட்ஸு நல்லா டெவலப் ஆகிறதுக்கு என்கரேஜ் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரொபகேஷன்ஸ்க்கு ரூட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப மஸ்ட். அது இருந்தால் தான் சீக்கிரமாக பிளான்ட் நல்லா பெருசாக வரும். ஸோ அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கொக்கோபீட் தேவை. ப்ளஸ் பெர்லைட் வந்து உள்ள ஏரேஷன்ஸ் கொடுக்குறதுக்காக, அந்த சாயிலுக்குள்ள ஏர் சர்க்குலேஷன்ஸ்க்காக பெர்லைட் நான் ஆட் பண்ணுவேன். மற்றபடி எந்த ஒரு ஃபர்டிலைசர் நான் ஆட் பண்ணுறதே இல்லை. பட் அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் அப்பப்போ கொடுப்பேன். பட் இப்போ வின்டர் சீசனுங்கிறதுனால ஒரு மாதமாக நான் அந்த ஃபர்டிலைசர் கொடுக்கறதில்ல. திருப்பி நான் ஒரு பிப்ரவரியிலிருந்து ஃபர்டிலைசர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். Not only for this baby, எல்லாத்துக்குமே, எல்லா பிளான்ஸ் லைக் மற்ற மெச்சூர்டான சக்குலன்ஸ்க்காக இருக்கட்டும், கேக்டஸ்க்காக இருக்கட்டும், அடினியமுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பிப்ரவரியிலேருந்து நான் ஃபர்டிலைசர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா வின்டர் டைம் வந்து எல்லாத்துக்குமே டார்மெண்ட் பீரியட். ஸோ பொறுமையாக குட்டி குட்டியாக எல்லா பேபிஸையும், க்யூட்டான அழகான பேபிஸ் எல்லாத்தையுமே அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரீபோர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ரொம்பவே கவனம் தேவை, ஏன்னா இதில் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப ஜென்யூனாக ஹேண்டில் பண்ணணும். ஈவன் பிடிக்கிறதுக்கு கூட பயமாக தான் இருக்கும், எனக்கு ரொம்ப ஹார்ஷாக பிடிக்க முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது.
ஜஸ்ட் நான் மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணுற ரீசன் வந்து அந்த பேபிஸ் மேலாம் குட்டி குட்டி அந்த கோகோபீட்டோட சில பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நான் ஸ்ப்ரே பண்ணி விடுறது மேலே. ஸோ இப்போதைக்கு நான் சன்லைட்டில் காமிக்கிறது இல்லை, ஜஸ்ட் 1 hour சன்லைட் காமிச்சா போதும். ஆனால் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு எனக்கு சன்லைட்டே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெய்னி அண்ட் பனியாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ப்ராபகேஷன் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.